ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சங்குப்பூட்டி. நம்ம செடியிலே ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்த சங்குப்பூ எடுத்து நம்ம இன்றைக்கி டீ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நாலு சங்குப்பூ எடுத்திருக்கோம், ஒருத்தருக்கு டீ வைக்கலாம். நாலு சங்குப்பூவில் நல்லா பூவை சுடுதண்ணியில் வந்து நல்லா இது மாதிரி இது பண்ணும், நல்ல கலர் என்ஹான்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். அந்த பூ வந்து கலர் வந்து ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும். கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் லெமன் உங்களுக்கு தேவையான அளவு புழிஞ்சு விடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்திக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நம்ம ஹனி சேர்த்திக்கலாம், அது இன்னும் நம்ம நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சங்குப்பூட்டி. பியா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆறு சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ எடுத்துருக்கோம். அதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சங்குப்பூவில் இருக்க கலர்லாம் சுடுதண்ணியில் நல்லா என்ஹான்ஸ் ஆகிற வரைக்கும் விட்டுணும். கலர் சங்குப்பூவோட கலர் வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக மாற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு லெமன் வேண்டாங்கிறவங்க லெமன் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து ரொம்ப நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அதனால் ஹனி ஆட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலரோட இந்த கலரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை குடிச்சிட்டு வந்தால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வர என்ன நடக்கும்னா, உங்கள் சுகர் இருக்கிறவங்க வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் இது வந்து குடிச்சிட்டு வர ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்போ வயசானவங்க, ஞாபக மறதியாக இருக்கவங்க, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களாம் சின்ன படிக்கிற வயசில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இதை குடிச்சிட்டு வர ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ், இது குடிக்கிறதுனால ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு சுரக்கிறதுனால அது ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி நம்ம ஹாப்பியாக வச்சுக்கோம். இன்னொன்று, இது வந்து கேன்சர் அவாய்ட் பண்ணக்கூடிய ஆன்டி கேன்சர் ஆக்சிடென்ட் வந்து இதில் இருக்குது. இதை குடிச்சிட்டு வர உங்களுக்கு கேன்சரும் வர்றது தடுக்கப்படும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க சங்குப்பூட்டியை ஏன் நம்ம குடிக்கக்கூடாது? நல்ல விஷயத்தை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த்.